தைரியம்னா என்னன்ற கேள்விக்கு ஸ்டாய்சிசம் ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்லுது. சரியான செயலை செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். நம்மளுடைய வேலையை சரியாக செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். இதை நம்மளால் செய்யவே முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு செயலை, ஆனால் அதுதான் சரியான செயல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். இதை செஞ்சால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோமா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே இருக்கிறப்ப, அந்த செயல் சரியானது தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். தைரியமாக இருக்கிறது அவ்வளவு ஈஸியான செயல் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். அதனால தான் இந்த உலகத்துக்கு தைரியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேவை. ஸோ தைரியம்னா என்ன, தைரியமாக இருக்கிறது எப்படி, அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரயன் ஹாலிடே எழுதின கரேஜ் இஸ் காலிங் அப்படின்ற இந்த புத்தகத்தோட இன்னொரு சம்மரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கோழைகள் கொஞ்சம் மிரட்டினாலும் ரொம்பவே மோசமான செயல்களை செய்கிறதுக்கு தயாராக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நீங்கள் தைரியமான ஆளா அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த உலகமும் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்கிற செயலுக்கு வரக்கூடிய தடைகள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாமே இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த உலகமும் உங்களை அடிக்கடி ஒரு கடினமான சூழலில் நிறுத்திக்கிட்டும் இருக்குது. இந்த கடினமான சூழல்கள்லாம் ஒரு சோகம் கிடையாது, ஒரு துக்கம் கிடையாது, ஒரு இன்கன்வீனியன்ஸ் கிடையாது. அது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, ஒரு கேள்வி. இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஓடி ஒளிய போகிறீங்களா? இப்போ நீங்கள் எந்திரிச்சு நிற்க போகிறீங்களா இல்லை ஒரு மூலையில் போய் உட்கார போகிறீங்களா? இல்லை உங்களை நீங்களே கொண்டுக்க போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா, உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற கேள்வி தான் அது. இந்த கேள்விக்கெலாம் நீங்கள் பதிலை சொல்லியே தான் ஆகணும், வார்த்தைகளில் இல்லை, உங்களுடைய செயல் மூலியமாக. தனிமையில் கிடையாது, இந்த உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ. நீ ஒரு தைரியமான ஆள் தானா அப்படின்ற கேள்வியை இந்த உலகம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் அதை பார்த்து என்ன மாதிரியான ஒரு பதிலை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோன்னா, நான் இல்லைன்னா வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய உண்மையான பதில் என்னென்னா, நான் இல்லைன்னா வேறு யாருன்ற பதிலை தான் நம்ம சொல்லி ஆகணும். உங்களுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமான ஆள் தானா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் உருவானா, இந்த உலகம் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்வி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வின்னு நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆள் தான். உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. ஸோ உங்களை பார்த்து இந்த உலகம் நீ தைரியமான ஆள் தானா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும். அந்த பதில் ஆமான்னு தான் இருக்கணும், தைரியத்தை காட்டுறதா தான் இருக்கணும். தைரியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக இருக்கிறதுக்கான முதல் படி பயிற்சி தான். நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய கடமையை, நம்மளுடைய உரிமையை, நம்மளுடைய வாய்ப்புகளை தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஒரு தைரியமான ஆளாக மாறவே முடியும். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பயத்தை போக்குறதுக்கான ஒரு சிறந்த வழி நம்ம எதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தைரியமாக இருக்கிற நீங்கள் பயத்தை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போகாது, அதை ரீப்ளேஸ் பண்ண கற்றுக்கணும். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க? உங்களுடைய பயிற்சி மூலியமாகவும், உங்களுடைய அறிவு மூலியமாகவும், உங்களுடைய திறமை மூலியமாகவும் தான் அந்த பயத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. பயிற்சின்ற ஒரு விஷயம்தான் உங்களை தைரியமான ஆளாக மாற்ற போதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலையோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயிற்சி பண்ணலையோ, அந்த விஷயந்தான் உங்களை தோற்கடிக்க போகுதுன்றதையும் நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். இப்படி நம்ம தைரியமாக செய்ய போகிற ஒவ்வொரு செயலுமே ரொம்ப பெருசாக தான் இருக்க போகுது. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதோட முதல் படின்றது சின்னதாக தான் இருக்க போகுது. ஸோ முதல் படியை தைரியமாக நீங்கள் எடுத்து வச்சாலே போகிறோம், அதை முழுமையாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு வண்டியில் போயிட்டுருக்கப்போ நம்மளுடைய ஹெட்லைட்டுன்றது முதல் 10 அடியை தான் நமக்கு காட்டப்போகுது. அந்த வெளிச்சமே போகிறோம் நமக்கு ஒரு 10,000 மைல்களை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு. ஸோ உங்களுடைய பெஸ்ட் என்னவோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களால் இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே போகிறோம், நீங்கள் தைரியமான ஆளாக இருப்பீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது, நான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த செயலை ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்கான 1,000 காரணங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பயத்தையும் அந்த காரணத்தையும் உடைச்சேறியறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ, எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கான 1,000 காரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ, அந்த செயல் சரியான செயலாக இருந்தால்
உடனடியாக யோசிக்காமல் அதை செய்கிறது தான். இருட்டுக்குள்ளே தனியாக நீங்கள் போகிறது மட்டும்தான் அந்த பயத்தை உடச்சி எறியறதுக்கான ஒரே வழி. நான் செய்யணும்னு நினைக்கிற இந்த செயல் ரொம்ப பெருசு, இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் தேவை. அவ்வளவு தைரியம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, செயல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் காரியம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கான தைரியன்றது ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் இந்த மொமெண்ட்டில் நம்ம தைரியமாக இருக்கோமா அப்படின்றது தான் முக்கியம். இந்த மொமெண்ட்டை விட சில நேரங்களில் கம்மியான நேரத்தில் நம்ம தைரியமாக இருந்தாலே நம்மளுடைய மிகப்பெரிய செயலை நம்மளால் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்கும் போது கொஞ்சமான தைரியம் உங்கள்கிட்ட இருந்தாலே போகிறோம், கட்டாயம் அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டுக்கு தைரியமான ஆளாக இருந்து பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியத்தையும் நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி எனக்கு எப்போ தைரியமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகுதோ அப்போ கட்டாயம் நான் தைரியமாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற யாருமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்பையோ இல்லை தைரியமாக இருக்க வேண்டிய அழைப்பு அவங்களுக்கு வரப்ப தைரியமான ஒரு ஆளாக அவங்களால இருக்க முடியறதே கிடையாது. ஏன்னா தைரியன்றது கல்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு ஹேபிட், நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு பழக்கம் தான் தைரியம் அப்படின்றது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து பயப்படுற ஏதாவது ஒரு நல்ல செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்ட படிக்காத உங்களுடைய அப்பா அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு மேக்கப் போடாமல் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் எதுக்கெல்லாம் தைரியம் தேவையோ அதை செஞ்சு பழகுனீங்கன்னா ஒரு நாள் இந்த உலகம் உங்களை அழைக்கிறப்போ தைரியத்துக்காக உங்களை கூப்பிடுறப்ப நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு உங்களுடைய தைரியத்தை கட்டாயம் காட்டுவீங்க. நான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பயமற்றவனாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு பயமே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் தைரியசாலி கிடையாது, ஒரு முட்டாள். நான் ரோட்டில் பைக்கில் போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் தான் போவேன், 250 km/h தான் வண்டி ஓட்டுவேன்னு சொன்னால் அவன் தைரியசாலி கிடையாது, மிகப்பெரிய முட்டாள். தைரியம் அப்படின்றது ரிஸ்க் எடுக்கிறது தான், ஆனால் தேவையான ரிஸ்க் எடுக்கிறது தான் தைரியம். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தான் தைரியம். கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுன்றது முட்டாள்தனம். கவனத்தோடு இருக்கிறது அப்படின்றது தைரியமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கவனமாக இருக்கிறதுன்றது தைரியத்துக்கு ஆப்போசிட் கிடையாது, தைரியத்துடைய ஒரு பகுதி தான் கவனமாக இருக்கிறது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கவனமாக இருக்கணும். எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும்தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். முக்கியமாக ஸ்டாய்க் ஃபிலாசபி திரும்ப திரும்ப சொல்கிறது, தைரியமாக இருக்கிறதுனா உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறது தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுடைய வேலைனா என்ன, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கிறதோ, நம்மளுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறதோ, இல்லை சட்டம் என்ன சொல்லுதோ, இல்லை ரூல் என்ன சொல்லுதோ, அது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை ஒரு சரியான மனிதனாக இருக்கிறது, சரியான செயலை செய்கிறது. அப்படிப்பட்ட வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் தைரியமான ஒரு நபராக நம்ம இருக்கிறதுக்கான அடையாளம். அப்படிப்பட்ட வேலையை நம்ம அரைமனதோடு செய்யக்கூடாது, முழு மனதோட முழு முயற்சியோடு நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் தைரியமாக இருக்கிறது. போன வீடியோவில் நீங்கள் பயப்படாமல் இருந்தால் தான் தைரியசாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பயமற்றவனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் தைரியசாலியாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ பயமற்றவனாகவும் தைரியசாலியாகவும் நீங்கள் இருந்து இந்த உலகத்துக்கு என்ன பயன்? ஸோ நீங்கள் பயமற்றவனாக இருக்கிறத விட, தைரியசாலியாக இருக்கிறத விட இன்னும் ஒரு படி முன்னாடி போகணும், அதுக்கு பேர் தான் ஹீரோ. நீங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹீரோனா யார், எப்படி நம்ம ஹீரோவாக இருக்கிறது, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.